நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே Ah, Kirbaye, Deva Kirbaye, Deva Kirbaye, Deva Kirbaye. Kirbaye, Deva Kirbaye, Deva Kirbaye, Deva Kirbaye. கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் இருப்பதும் காலையில் எழுவதும் கத்தரை துன்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் திருபயே போக்கில் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கில் மரத்திலும் பாதம் கல்லிலே இடனாமல் காப்பதும் திருபையே பாதம் கல்லிலே yeah கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதன் ஆக நின்று என்னை காப்பதும் கிருபையே இனி நடுவிலே என்னை தூதனாக நின்று என்னை காப்பதோ கிருபையே கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும்புபயே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் இருபையே நான் இருப்பதும் கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி துவப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில்

ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்திலையும் கற்றுடைய வார்த்தை நமக்கு கிடைப்பதாக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்கள் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை அவன் வம்சங்களை மந்தையை போலாக்கு மந்தையை போலாக்குகிறார் கரங்களை உயர்த்தி கத்தர மகிமைப்படுத்துவோமாக ஹலை லோயா ஹலை எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய வம்சங்களை மந்தையை போல மாற்றுகிறதான தேவன் கடந்த ரெண்டு வாரத்திலையும் நான் சொன்னேன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தருகிறார் ஹலை லோயா ஹலை லோயா எல்லாருமே பிரசங்கத்துக்குள்ளே வந்துட்டீங்களா ஆமே நிஷ்தோத்திரம் நேரம் கொஞ்சம் குறுகிய நேரமாக இருக்கிறதுனால தான் வேகமாக செய்திக்கு நேராக நான் கடந்து சென்றேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தங்களை தருகிறார் அருமையான அம்மா சாட்சி சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் கொடுத்ததான தரிசனம் இப்படி ஊருக்கு மேற்புறத்தில் சபை கூடி கத்தரை ஆராதிக்கிறதான காரியத்தை அவர்கள் தரிசனத்திலே பார்த்தார்கள் அந்த தரிசனம் இன்றைக்கு வரைக்கும் அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஹலை லோயா ஹலை லோயா அமை ஸ்தோத்திரம் சபைக்கென்று ஒரு தரிசனம் இருக்கிறது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக வருடந்தோறும் ஆண்டர் வாக்குத்தத்தங்களை தருகிறார் அதை எத்தனை பேர் நம்ம உணர்ந்தோமோ தெரியல சில நேரத்தில் நம்ம உணராத பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கினதான தேவன் இந்த சபையை ஏற்படுத்தினதான தேவன் இந்த திருச்சபையை குறித்ததான தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு லோயா ஸ்தோத்திரோ அப்படி தேவனுடைய தரிசனம் இல்லாம இந்த இடத்துல இவ்வளவு நாட்கள் இந்த திருச்சபை இருந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இது ஒரு தனி மனிதனால ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல இது ஒரு குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல இது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த இடத்துல இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கிறது ரொம்ப அழகா இருக்குது இந்த இடத்துல நாம் கூடி ஆராதிப்பதும் இந்த இடத்துல இவ்வளவு நாட்கள் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும் இது தேவன் தம்முடைய ஆதீனத்தில் வைத்ததான தேவனுடைய திட்டம் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க இதற்கு முன்பு ஆராதித்தவர்கள் உண்டு இதற்கு முன்பு இந்த இடத்திலே கத்தரை சேவித்தவர்கள் உண்டு அதே இடத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆராதித்தவங்க இதற்கு முன்பு கர்த்தரை சேவித்தவங்க எங்கே போனாங்க அவங்க பூமியின் தேசத்தின் பல இடங்களிலையும் பரவி சென்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிர்வதிக்கிறதான குடும்பங்கள் உண்டு இங்கிருந்து இருந்து அவன் வெளியிலே புறப்பட்டு போய் அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல வளர்ந்து ஆசிர்வாதமா இருக்கிறதான சந்ததி யாரும் உண்டு ஹல்லை லோயா அமை ஸ்தோத்திரம் ஆகையினாலே இந்த திருச்சபையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு ஆண்டவர் ஒரே ஒரு சின்ன தரிசனம்தான் அவங்க சாட்சியாக அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க அமை ஸ்தோத்திரம் அவங்க விண்ணப்பம் பண்ணி அவன் ஜபித்து கொண்டே இருந்தாங்க அவங்க சொன்னதானே அந்த சாரம்சம் என்ன ஒரு சின்ன தரிசனம் தான் ஆனால் அந்த தரிசனத்தினுடைய அந்த வித்து அந்த விதை இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஹலை லோயா அமை ஸ்தோத்திரம் அதனால தான் நான் சொல்கிறேன் இது தனி மனிதனுடைய முயற்சியினால் வருகிறது அல்லவே அல்ல இது தேவனுடைய தரிசனம் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறாரு தருகிறார் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தம் என்ன மனப்படமா சொல்லிடணும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொன்னா இப்படி சத்தம் வராத இன்னும் நல்ல சத்தமா இருக்கணுமே வசனத்தை மனப்பட பண்ணணுமா இன்னும் டக்குன்னு எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் சத்தமா சேர்ந்து சொல்லிடுவோமா எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையே போலாக்குகிறார் அமை ஸ்தோத்திரம் இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தந்ததான வார்த்தை இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த மந்தை என்கிறதன வார்த்தையை நினைவுபடுத்தினார் நிச்சயமாகவே மந்தையை பெருக பண்ணுகிறது போல ஆண்டவர் நம்மிலே மனிதரை கத்தர் பெருக பண்ணுவார் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஹலை அதே போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை தருகிறார் நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதங்களை தருகிறார் எதற்காக இந்த வாக்கு எதற்காக இந்த ஆசீர்வாதங்கள் மறந்துடக்கூடாது நம்ம அதைத்தான் இப்ப இப்ப இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எதற்காக வாக்குத்தத்தங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்று நிரப்பி நம்மளை சுற்றிலும் கோட்டை இதெல்லாம் கெட்டி எடுத்து பாரு என்னையும் பாரு என் அழகையும் பாருன்னு சொல்றதுக்காகவா சொல்லுங்க மறந்துடவே கூடாது தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்காகத்தான் ஆண்டர் வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யறாரு தருகர் ஏன் மறுபடி மறுபடியும் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா கடந்த ரெண்டு வாரத்திலயும் சொன்னேன் இன்றைக்கும் நான் அதை சொல்றேன் தேவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக நம்ம வாழ்க்கையில சில வாக்குத்தங்கள் என்ன செய்யறாரு ஆண்டவர் தருகிறார் அல்ல இலோயா அவன் ஸ்தோத்திரம் ஏன்னு சொன்னா நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு முன் குறித்திருக்கிறார் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்னறிந்திருக்கிறார் நம்முடைய தோற்றம் அவருக்கு தெரியும் நம்முடைய முடிவும் அவருக்கு தெரியும் அல்ல அமை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் ஆராய்ந்து அறிகிறதான கர்த்தர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதே போல நம்முடைய குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஆமீன் ஹலை உங்களை ஆண்டவர் குடும்பமாக இணைச்சிருக்கிறாருன்னு சொன்னா இப்ப தனியா இருக்கிறவங்க சிலர் இருக்கிறீங்க குடும்பமாக இருக்கிறவங்க இருக்கிறீங்க குடும்பமாக ஆக போறவங்களும் இருக்கிறீங்க குடும்பமாக ஆண்டவர் இணைத்திருக்கிறாருன்னு சொன்னா சும்மா கிடையாது ஏதோ பிள்ளையை பெற்றெடுத்து ஏதோ நாலு பேர் பார்க்குற நிலைமையில எனக்கும் பிள்ளை இருக்குது எனக்கும் குடும்பம் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக இல்லை நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் அல்லையிலோயா தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்னுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் நீர் திட்டம் அதற்காக ஆண்டவர் சில வாக்கு கொடுப்பது உண்டு அதற்காக சில ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறது உண்டு நம்முடைய ஜபம் எல்லாம் நம்முடைய நினைவு எல்லாம் எப்படி இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் உம்முடைய பரலோக திட்டம் நிறைவேற வேண்டும் அல்ல இளோயா ஹலோ இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியும் எங்களை ஆண்டவர் குடும்பமாக இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் எங்களை குடும்பமாக இணைத்து கொண்டு வந்து எங்களை குடும்பமாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் இது வெறுமன கூடி வரணும் ஒரு ஆராதனை நடத்தணும் முடிக்கணும் என்பது அதற்காக மாத்திரம் இங்கே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து நாட்டி வைக்கவில்லை இங்கே கொண்டு வந்ததான நோக்கம் இந்த திருச்சபை தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு கருவியாக ஆண்டவர் எங்கள் என்ன செய்கிறாரு பயன்படுத்துகிறார் ஹலோ லூயா அமை ஸ்தோத்திரம் இந்த பகுதியிலே தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக இந்த பகுதியிலே தேவனுடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த காலகட்டத்திலே தேவனுடைய திட்டம் என்னவோ அதை செய்து முடிப்பதற்காக எங்களை ஆண்டவர் குடும்பமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில சில வாக்குத்தங்களை ஆண்டவர் தருகிறார் ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு தேவனுடைய பரலோக திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் அல்ல Hallelujah. ஹலோ லோயா ஆமை ஸ்தோத்தர் அதனால் இன்றைக்கி செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடும்போது உட்காந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க உங்கள் ஒருவேளை தனியாக இருப்பீங்கன்னா வசனத்தை எடுத்து திருப்பி பாருங்கள் எதற்காக எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் எதற்காக நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் எதற்காக எங்கள் கைகளிலே இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்குறீங்க இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் என்ன என்பதை யோசித்து அதற்காக ஜெபியுங்கள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் நிறைவேற்றுகிற தேவன் அதோடு சேர்ந்த திட்டமும் தீர்மானமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நம்முடைய திருச்சபையின் மூலமாக நிறைவேறும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக ஆமீன் ஹலைலோயா ஹலைலோயா ஆமேன் கத்தன் நல்லவர் எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையே போலாக்குகிறார் கடந்த வாரத்திலையும் எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து என்கிறதான அந்த முதல் பகுதியை மாத்திரம் தியானித்தோம் இந்த வாரத்திலையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன் நம்முடைய தேவன் ஹலை லோயா ஹலை லோயா எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் கூடும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் லோயா எந்த மனிதனும் உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவராலே கூடும் எந்த மனிதனும் மேன்மைப்படுத்துவதற்கு அவரால் கூடும் எந்த மனிதனையும் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவராலே கூடும் ஆமீன் அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ஆமீன் கண்மலையின் மேல உயரத்தில் கொண்டு வந்து பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிறதான தேவன் நம்முடைய தேவன் ஹலூயா ஹாலை லூயா யாகோபை குறித்து இஸ்ரவேலை குறித்து நான் வாசிக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அந்த வசனத்தை வாசியுங்கள் அனாதி தேவனே ம் 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 அக்கில் உள்ள வசனங்களை வாசிங்க அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன் சென்று சத்துருக்களை துருத்தி துரத்தி அவர்களை அழித்து போடுவார் இஸ்ரவேலோ சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் அவனுடைய தானியமும் திராட்சரசமும் தேசத்தில் இருக்கும் வானமும் பணியை பெய்யும் இசிறுவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட சனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரு உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் ஹலூ ஏன் சொன்ன இதை மறுபடியும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொ ஆண்டவர் சொன்னதான அமை ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு காரியம் இஸ்ரேவேலே யாக்கோபே உனக்கு ஒப்பானவன் யார் ஹோயா ஹலை லோயா நமக்கு நிகரானவங்க யாருமே சொல்லுங்க நமக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது நமக்கு நிகரானவங்க யாருமே கிடையாது இந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்தாலும் நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் இருந்தாலும் ஏன் நிகரானவங்க யாருமே கிடையாது சொல்லுங்க ஏன் நிகரானவங்க யாருமே கிடையாது கத்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது தேவனை இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது ஜாதியை மனுஷன் தான் பிரித்து வச்சிருக்கிறான் அந்த ஜாதியை குறித்து சொல்லல மனுஷ ஜாதியை குறித்து ஆண் ஜாதி பெண் ஜாதியை குறித்து ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை இத்தனை சமீபமாய் பெற்றிருக்கிறதான வேறே பெரிய ஜாதி அது ஆக தேவனை நம்முடைய பக்கத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க நமக்கு நிகரானவங்க யாருமே இல்லை ஹலை லோயா ஹலை ஒருவேளை அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கலாம் வசதிகள் வசதி வாய்ப்பு இருக்கலாம் அதான் நம்ம முதல்ல ஆராதனை நேரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம் பாருங்க ஒரு வசனத்தை கேள்விப்பட்டீங்க தாவிது சொல்றான் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு

உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் ஹலை லோயா ஹலை லோயா ஆக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவரே நமக்கு கண்மலையும் நமக்கு கோட்டையுமாக இருக்கிறார் ஹலை லோயா ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவனமை பார்க்கிற பார்வை எப்படி என்றால் மத்திய சுவிசேஷத்திலே மலை பிரசங்கத்திலே ஐந்தாவது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் இருக்கிறீங்க உப்பாக இருக்கிறீங்க உப்பு இல்லைன்னா சுவை என்ன செய்யாது வராது நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அந்த வசனங்களை வாசிங்க பதிமூணுல இருந்து பதினைந்து வரைக்கும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க ஆண்டவர் நம்ம எப்படி பாக்குறாரு தெரியுமா எல்லாருக்கும் மேன்மையான சூழ்நிலை எல்லாருக்கும் முன்பதாக நம்மை மேன்மையான சந்ததியாக கத்தர் பார்க்கிறார் நம்மை மலை மேல் இருக்கிறதான பட்டணமாக ஆண்டவர் பார்க்கிறார் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலலே மூடி வைத்தால் யாருக்கு என்ன செய்யாது வெளிச்சம் கிடைக்காது அப்போ அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும்படியாக அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை எல்லாருக்கும் முன்பதாக நம்மை பிரகாசிக்க பண்ணும்படியாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நம்மை கண்மலையிலே நிறுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாகவும் நம்மை உயர்த்துகிறதான தேவை நம்மை ஆசிர்வதிக்கிறதான தேவை நம்மை மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரு நாங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரு ஆண்டவர் இந்த பூமிக்கு நாங்கள் சுவை தருகிற உப் எங்களை மாற்றுங்க ஆண்டவர் இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது ஆனா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் நாங்கள் சுவை தருகிற உப்பாக எங்களை மாற்றுங்க பகா உப்பு சாரமற்று போயிடக்கூடாத பகா ஆண்டவரே ஸ்தோத்திர நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நாங்கள் வெளிச்ச வெளிச்சமாக இருக்கணும் ஆண்டவர் நாங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்கணும் ஆண்டவர் நாங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல இருக்க எங்களுக்கு கிருபை தாரோ எங்களை மாற்றுங்க எங்க குடும்பத்தை மாற்றுங்க திருச்சபையை மாற்றுங்க நாங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆமேன் ஹலை லோயா ஹலை லோயா ஸ்தோத்திரம் உப்பு சுவை தரணும் அப்படின்னு சொன்னா உப்பு உப்பாவே இருந்துச்சுன்னா சுவை அதை எப்படி சொல்றேன்னா அதனுடைய அந்த கடின எல்லாம் என்ன செய்யணும் மாறணும் கரையணும் கரைஞ்சாதான் என்ன செய்யும் சுவை தரும் விளக்க தண்டில் இருக்கிறதான விளக்கு அந்த 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 அது அது அப்படியே என்ன செய்யணும் உருகணும் ஹேண்டில் வைக்கிறோம் மெழுகு வைக்கிறோம் அது அப்படியே உருகுனாதான் அது எல்லாருக்கும் என்ன செய்யும் வெளிச்சம் கொடுக்கும் பின்பதாக நான் அதை சொல்ல வருகிறேன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக விரும்புகிறார் நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த விரும்புகிறார் ஆனால் அதற்கு ஆண்டவனமை நடத்துகிற பாதையிலே நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவனமை உருவாக்கி நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தனமை பயன்படுத்துவார் ஹலை லோயா ஹலை லோயா என்ன வாசியங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் அங்கே யாக்கோபை குறித்து இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதிமூன்று வரைக்கும் அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதன் சுதந்திர வீதம் பாலான நிலத்திலும் உலகும் உலையீடு தல் ஊலையிடுதலும் வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உ உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை பதிமூன்று பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் வயலில் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாரையில் இருந்து வடியும் எண்ணையும் அவன் உண்ணும்படி செய்தார் ஆமேன் ஹல்லை லோயா யாக்கோபை குறித்து அத்தனையும் நமக்கு பொருந்தக்கூடியது அதற்காகத்தான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களே என்னையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலையும் உங்களை நான் கண்டுபிடித்தேன் ஹலை லோயா அவர் நம்மை கண்டுபிடித்தார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் ஹலை லோயா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார் நாம் பாலான நிலத்தில் இருந்தோம் நாம் அவாந்திர வழியிலே இருந்தோம் நம்முடைய வாழ்க்கை தடுமாற்றமான சூழ்நிலையில் இருந்தது ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தார் கண்டுபிடித்ததான தேவன் நம்மை நடத்தினார் நம்மை நடத்தினதான தேவன் நம்முடைய வழியின் பாதைகளிலெல்லாம் நம்மை உணர்த்தினார் நாம் எந்தெந்த காரியங்களிலே குறைவு பட்டிருக்கிறோம் எதில் நாம் சரிப்படுத்தப்பட வேண்டும் நம்மை உணர்த்தினார் நம்மை உணர்த்துகிறதான தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல நம்மை காத்தருளிகிறார் ஹலை லோயா ஹலை லோயா அமை ஸ்தோத்திரம் நம்மை கண்டுபிடித்தார் நம்மை நடத்தினார் நம்மை உணர்த்தினார் நம்மை கண்மணியை போல அவர் நம்மை காத்தருளினார் வசனம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே நம்ம ஏறி வர பண்ணினார் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பூமியில் உள்ள யாக்கோபுக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தை பாருங்க யாக்கோபு யாக்கோபுன்னு இது யாக்கோபுக்கு மட்டும் இல்லை அந்த இஸ்ரேவேலின் சந்ததியில் இருக்கிறதான உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கறதான வாக்குத்தங்கள் ஆண்டவர் கொடுக்கறதான ஆசீர்வாதங்கள் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் வயலில் விளையும் பலன் அப்படின்னு சொன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஹல்லோயா அமை ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைங்க எப்போதுமே தரித்திரமா இருக்கணும் என்பது அவசியம் இல்லை தேவனுடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே ஒன்னும் இல்லாத நிலைமையில அமை ஸ்தோத்திரம் அப்படியே தரித்திரமான நிலைமையில இல்லாத நிலைமையில இயலாத நிலைமையில இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல இஸ்ரவலை ஆசிர்வதிப்பது தான் கத்தருக்கு பெரியும் ஹல்லே லோய்யா அவன் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு ஆண்டர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் இந்த பூமிக்குரிதன பலனை நாம் அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கண்மலையின் தேனையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் கண்மலையின் தேன் அப்படின்னு சொன்னா தேன் எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் தேன் எதற்கு ஒப்புமையாக இருக்குது ஆஹ் சார் தெளிவா கேட்கல வசனத்திற்கு ஒப்புமையாக இருக்குது தேன் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புமையாக இருக்கிறது ஆக தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்கிறதான ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிறார் ஹலையிலோயா அமை ஸ்தோத்திரம் ஆண்டனுடைய நம்முடைய வாழ்க்கை முழுமைக்கும் தேவ வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது அந்த வார்த்தை தான் இயேசு வார்த்தை தான் தேவன் வார்த்தை தான் அவர் ஹலைலோயா வார்த்தையானவர் நமக்குள்ளே கிருபயிலான சத்திய நிமித்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துவோமாக எப்பொழுதும் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரு எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு வார்த்தையாகிய இயேசு வார்த்தையாகிய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறது ஸ்பெஷல் இந்த நாட்களிலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் ஹல்லோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடினாலே கத்தரை நாம் துதிக்க வேண்டும் மூன்றாவது ஆசீர்வாதம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் எண்ணெய் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது தேவன் தம்முடைய அபிஷேகத்தினாலே தம்முடைய ஆவியின் நிறைவினாலே நம்மை நிறைத்து அமை ஸ்தோத்திர பூமியிலே சாட்சியாக நிற்பதற்கும் நாம் அநேகருக்கு முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்துவதற்காகவும் ஆனந்த தைலத்தினாலும் புது எண்ணெய் அபிஷேகத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நிரப்பி அநேகருக்கு முன்பதாக ஆசிர்வாதமான சந்ததியாக நிறுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தம் உண்டு அந்த வாக்குத்தத்தை வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தவும் ஆம இப்போ சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் அத்தனையும் நமக்கு உரியது இந்த பூமிக்குரிய பலனை அனுபவிக்க கர்த்த நமக்கு கிருபை தருவாராக தேவ

இதை ஒருவேளை இதுவரைக்கும் கவனிக்கலைனாலும் மறுபடியும் கவனிங்க ஆண்டவர் பூமிக்குரியதன பலனை நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் அமை ஸ்தோத்திர வார்த்தையாகி ஏசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார் நம்மை நடத்துவார் அபிஷேகத்தினாலே பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்த எண்ணெய்னாலே பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி நம்ம உலகத்திற்கு சாட்சியாக அநேகருக்கு முன்பதாக நம்ம இப்போ அதற்கு முன்பதாக நம்ம பார்த்தோமே மலை மேல் இருக்கிற பட்டணம் போல ஆண்டவன் நம்மை மாற்றி நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலோ யார் அவன் யாக்கோப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு அவருடைய அந்த சந்ததியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கர்த்த நம்மை இந்த வாக்கு தத்தங்களினாலே நம்மை ஆசிர்வதிப்பார் அமை நாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டுமானால் நம்மை உயர்ந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வர வேண்டுமானால் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிப்போம் முப்பத்தி ரெண்டு பதினோராவது வசனம் அமை ஸ்தோத்திரம் உயர்ந்த இடத்திற்கு நான் அவனை ஏறி வர பண்ணினேன் என்று ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணுகிறாரு அதற்கு முன்பதாக உயர்ந்த இடத்திற்கு ஏறி வர பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்பதாக கர்த்த நடத்துகிற பாதை ஒன்று உண்டு ஹல்லை லோயா அது என்ன பாதை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதினோராது வசத்தின வசனத்திலே நான் வாசித்தோம் அமை ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் தன்னை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் கழுகை பாருங்கள் கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரு அவனை வழிநடத்தினார் கத்தர் ஒருவரு நம்மை நடத்தினார் லோயா அவன் உயர்ந்த இடத்திற்கு ஏறி வர பண்ணுவதற்கு ஆண்டவர் நம்மை பாதை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளின் மேல அசைவாடி அது தன்னுடைய கூட்டை களைத்து அவைகளை எடுத்து தன்னுடைய செட்டைகளின் மேல சுமந்து கொண்டு போகிறதோ அப்படி போல நான் உங்களை சுமந்து கொண்டு போவேன் நான் உங்களை வழி நடத்துவேன் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஹலை லோயா அமை ஸ்தோத்திர கத்தருடைய அமை இந்த நடத்துதலுக்காக கத்தருடைய இந்த பாதைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் நம்மை உயர்ந்த இடத்திற்கு ஏறிவர பண்ணுவார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஹலை லோயா ஸ்தோத்திரம் நாம் ஆசிர்வதிக்கப்படுவது நமக்கு விருப்பம் நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது நமக்கு நமக்கு விருப்பம் நாண்டவன் நம்மை கனப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்துவது என்பது நமக்கு விருப்பம் ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நம்மை நடத்துகிற பாதை உண்டு அது என்ன பாதை கழுகுகளை போல கழுகுகளை போல கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை ஆமின் ஸ்தோத்தரை செட்டைகளின் மேலே எடுத்து அது பறக்கிறதோ அதே போல நான் உங்களை சுமப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஹலோயா ஹலைலோயா இந்த கழுகுகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் யா யாத்ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்ராகமம் பத்தொன்பது நான்காவது வசனம் கழுகுகளின் சட்டைகள் மேல சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கழுகை குறித்து யோபுவின் புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம் இந்த கழுகு எப்படிப்பட்டதான இடத்துல இருக்குமாம் இந்த கழுகு என்ன செய்யுமாம் யோபு முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் கழுகு அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணுமாம் அது உயர பறந்து உயரத்திலேயே தன் கூடுகளை கட்டுமாம் இல்லோயா இந்த கழுகை குறித்து சொல்ல போனால் இந்த கழுகு மிகவும் உயரத்திலே கண்மலையிலே நாம் பார்த்திட முடியாத உயரமான இடத்திலே இந்த கழுகு தன்னுடைய கூட்டை கட்டும் என்று இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த கழுகை குறித்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இந்த கழுகு உயரத்திலே பறக்கக்கூடியது அது தன்னுடைய கூட்டை உயரத்திலே கட்டி வைக்கக்கூடியது அந்த கழுகானது அது மிகவும் உயரத்திலே ரொம்ப அழகான அருமையான ஒரு கூட்டை தனக்காகவும் அந்த முட்டையிலிருந்து பொரித்து வரும் குஞ்சுகளுக்காகவும் அழகான ஒரு அருமையான ஒரு வீட்டை ஒரு கூட்டை கட்டுமாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப திடமான குச்சிகளினாலே கம்புகளினாலே ஒரு பெரிய வீட்டை அது கட்டுமாம் அது முட்டையிட்டு அந்த முட்டையின் மேல அந்த குஞ்சு பொரிக்கும் காலம் வரைக்கும் சிலது என்னன்னா முட்டையை போட்டுட்டு போறதோட அது அந்த அப்படியே என்ன செஞ்சிடும் சில பறவைகள் என்ன செஞ்சிடும் அப்படியே பறந்து போயிடும் அப்புறம் வேற ஏதாவது ஒரு பறவை அது மேல வந்து உட்கார்ந்து அடை காத்து குஞ்சு பொறித்தால் உண்டு இப்படி சிலரு பிள்ளைய பெற்று எடுப்பதோடு லைஃப் முடிஞ்சிருச்சு கார காரியம் முடிந்து விட்டது என்று சொல்லி போகிறவர்கள் உண்டு ஆனா அந்த கழுகானது அந்த முட்டையின் மேலே அடை காத்து அது குஞ்சு பொரிக்கும் காலம் வரைக்கும் அது அப்படியே இருந்து அதற்கு பின்பதாக அந்த குஞ்சு பொரித்த பின்பதாக அது கொஞ்சம் கொஞ்சமாய் அதற்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து இறையை கொண்டு வந்து அது கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்கிறதான அந்த சூழ்நிலையிலே ரக்கை முளைக்கிறதான சூழ்நிலையிலே அது அந்த கழுகு செய்கிறதான வேலை என்ன செய்யுமாம் அந்த குஞ்சுகள் பறப்பதற்கு அந்த குஞ்சுகள் தானாகவே பறக்கும்படியாக அந்த கழுகானது அந்த கூட்டை முதலாவது கலைத்து விடுமாம் அது முதல் முதலாவது அந்த அது அந்த அந்த கூட்டுக்குள்ளே நல்ல அழகான பஞ்சுமத்தை போல எந்த எந்த குருவி கூடுமே உள்ள எப்படி இருக்கும் நல்ல அழகான ஒரு பஞ்சுமத்தை போல ஒரு வடிவமைத்து எப்படித்தான் அதெல்லாம் கூடுகளை கட்டுமோ தெரியாது ரொம்ப அருமையா அழகா இன்னைக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் பெருகி இருக்கிறாங்க எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் பெருகி இருந்திருந்தாலும் எவ்வளவு அருமையான வீட்டை கட்டினாலும் கொஞ்ச காலத்துல வீடு என்ன செஞ்சிருது கீரல் விழுந்துருது அது வந்து கட்டுறவங்க சரியில்லையோ அல்லது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதான அந்த மண் அமைப்புகள் சரியில்லையோ எப்படியோ தெரியல ஆனா அந்த பறவைகளை பாருங்க அது கூடு கட்டுறது சின்னதா கட்டினாலும் அவ்வளவு ஒரு டெக்னிக்கலோட அவ்வளவு ஒரு அழகா அது 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 அதனால அது அதனுடைய திராணிக்கு மிஞ்சியும் அது தன்னுடைய குஞ்சுகளுக்காக கூட்டம் என்ன செய்கிறதா வடிவமைக்கிறது இது தேவனுடைய படைப்பு இந்த முதலாவது அந்த அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறதான பஞ்சுமத்தை போல இருக்கிறதான அது அந்த வசதி வாய்ப்புகளை முதலாவது என்ன செய்யுமாம் எடுத்து விடுமாம் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வசதிகளை நம்முடைய வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக இருக்கிற சில சூழ்நிலைகளை நம்மை விட்டு அகற்றுவார் ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல அந்த கழுகானது தாய் கழுகானது அந்த அந்த குஞ்சுகள் இருக்கிறதான அந்த வசதியான சூழ்நிலையை முதலாவது அதை விட்டு அகற்றுமாம் இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் இவ்வளவு நாள் நம்ம அம்மா நமக்கு நல்லவங்களா தானே இருந்தாங்க இவ்வளவு நாள் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருந்தாங்களே திடீரென்று நம்ம அம்மாவுக்கு என்ன ஆச்சு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதோ என்றெல்லாம் நினைக்க தோணும் அது கொஞ்சம் பின்பதாக அது எதுல அந்த பஞ்செல்லாம் எடுத்த பின்பதாக அந்த அந்த குஞ்சுகள் எதன் எதன் மேல நிற்கும் அது கட்டி இருந்ததான அந்த குச்சிகளின் மேல கம்புகளின் மேல அது என்ன செய்யும் நிற்கும் அது கொஞ்ச நாட்கள் அதுல அதுலேயே பழக்கப்படுத்துமாம் எதற்காக என்று சொன்னால் அந்த கால்கள் திடனாக வேண்டும் என்பதற்காக அதிலே கொஞ்ச நாட்கள் பழக்கப்படுத்துமாம் ஒரு நாள் வரும் பொழுது இது தானாக இறையை பிடிக்கும் பொழுது கவிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கால்கள் ஸ்ட்ராங்காக வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டிலே அந்த கம்புகளின் மேலே அந்த கொஞ்ச நாட்கள் வசதி இல்லாமல் அது ரொம்ப வசதி குறைவான ஒரு சூழ்நிலையிலே அந்த கூட்டுகளிலே கூடுகளிலே இருக்குமாம் இந்த குஞ்சு பறவைகளுக்கெல்லாம் அந்த குஞ்சு கழுகுகளுக்கெல்லாம் ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தை சொல்லி முடியாது ஆனால் அந்த தாய் கழுகானது இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாய் அது பீத்து போடுமா அவ்வளவு அழகாக சூப்பராக கட்டி கொடுத்ததான அந்த கூட்டை கொஞ்சம் கொஞ்சமாய் பீத்து போடுமா இந்த குஞ்சு கழுகுகளுக்கெல்லாம் முடிவு வந்துடும் நம்ம அம்மாக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இனி நம்ம தப்பிச்சாதான் உண்டு இனி இவங்களை நம்பினா நம்ம தப்பிக்கவே தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை சில நேரத்துல நம்முடைய நினைவுகளும் அப்படித்தானே வருகிறது நம்ம சுய வழியை நம்ம தெரிந்து கொள்வோம் நம்முடைய சொந்த முயற்சியை நம்ம நாடுவோம் கத்தரை நம்பி நம்பி என்னத்தை நம்ம கண்டோம் நம்ம வர்ற அது நாம இதுவரைக்கும் நான் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா எனக்கு மேலும் மேலும் உண்டாகிறது இதிலிருந்து என்னைக்குமே தீர்வு இல்லையே மறுபடி மறுபடியும் எனக்கு அவர் தேவனாக இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க வேண்டும் சூழ்நிலைகளை மாற்ற வேண்டுமே என்கிறதான சிந்தனை நமக்குள்ளே வருகிறது இந்த குஞ்சு கழுகுகளுக்கெல்லாம் இனி நாம நம்மை நம்பினாதான் உண்டு என்று சொல்லி அது தானாக அது அங்கங்கே கிளைகளை பிடித்து நிற்க ஆரம்பிக்குமாம் அதற்கு மேலே அதற்கு திராணி இருக்காது அதற்கு மேலே அது தாய் கழுகுகளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் என்னை காப்பாற்றுவதற்காகவா என்னை என்னை சாகடிப்பதற்காகவா என்னை நீர் பெற்றெடுத்தி பெ பெற்றெடுத்த என்று சொல்லி அந்த குஞ்சு கழுகுகள்லாம் தாய் கழுகுவை அது வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்குமாம் நம்மை பெற்றெடுத்ததான தேவன் நம்மை சாகடிப்பதற்காக அல்ல அல்லோயா நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக கண்மலையின் மேல நிறுத்தி நம்மை அழகு பார்க்கும்படியாக அதற்காகவே ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார் யாக்கோபு யாக்கோபை குறித்து இன்னொரு இடத்துல நான் வாசிக்கும் பொழுது நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலை லோயா உங்களை என்னை பெற்றெடுத்தது யாரு நம்ம அம்மா அப்பா அல்ல அவங்க அவங்களோட சரீரத்திலிருந்து நம்மை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாலும் நம்மை உண்டாக்கினதும் நம்மை சிருஷ்டித்தரோ நம்மை பெற்றெடுத்ததோ ஸ்தோத்திர வானத்தையும் படைத்த கத்த ஸ்தோத்திரம் நம்மை அவரே பெற்றெடுத்திருக்கிறார் எதற்காக நம்மை சாகடிப்பதற்காக அல்ல நம்மை விளத்தல்வதற்காக அல்ல நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக நம்மை உயர்த்துவதற்காக இந்த கொஞ்ச கழுகுகளெல்லாம் அப்படி தாய்க்கழுவை ஒரு பரிதாபத்தோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில சில நேரத்துல அது கை அந்த அந்த கால்களில் இருக்கிறத பிடி விலகி அது இருந்து கீழே விழ ஆரம்பிக்குமா கீழே விழும் பொழுதும் அந்த தாய்கழுகு ஒன்றும் அதை ஒரு பெரிதாக பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் அது கீழே விழுகிறதான சில அடி தூரத்திற்குள்ளாக எப்படி வருமோ தெரியாது அது வேகமாக வந்து வேகமாக வந்து அது தன்னுடைய செட்டைகளுக்கு மேலாக அந்த குஞ்சு பற குஞ்சு கழுகை தூக்கி கொண்டு மறுபடியும் உயரத்துக்கு கொண்டு போகுமா அப்பொழுது அந்த குஞ்சு கழுகெல்லாம் நினைக்கும் என்னுடைய அம்மாவை போல ஒரு அம்மா வருமா நான் எங்க இருந்த நான் விழுந்து சா ஆக போனேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் எங்களுடைய பெற்றோர் வந்து என்னை அழகா மேலே தூக்கி கொண்டு போகிறாங்களே அது மறுபடியும் மேலே தூக்கிட்டு போகும் பொழுது அந்த அந்த குஞ்சுக் கழுவுக்கு அந்த சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும் ஆண்டும் அங்கே அம்மாவை குறித்து புகழும் சந்தோஷப்படும் ஆனால் மறுபடியும் உயரத்துக்கு கொண்டு போய் அது தன்னுடைய செட்டைகளை சுருக்கி கொள்ளும் மறுபடியும் கீழே விழும் இப்படியே மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக மேலே இருந்து கீழே விழும் கீழே விழும் பொழுது அந்த தாய் கழுகு அது சட்டைகளின் மேலே அது சுமந்து மறுபடியும் மேலே கொண்டு போகும் இது மறுபடியும் மறுபடியுமாக இந்த ட்ரெயினிங் கொடுத்ததுக்கு பின்பதாக அந்த குஞ்சு கழுகானது தானாகவே பறக்க ஆரம்பிக்கும் அல்லோய்யா தானாகவே அது இரையை தேட ஆரம்பிக்கும் இதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த 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 வசனத்தை நிறைய இடத்துல ஆண்டவன் இந்த இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் இந்த கழுகை போல கழுகு எப்படி சுமந்து வருகிறதோ கழுகை காட்டிலும் உன்னதமான தேவன் நம்முடைய தேவன் ஆனால் இந்த கழுகு எப்படி செட்டைகளின் மேலே சுமந்து வருகிறதோ அதே போல நான் உங்களை வனாந்தரத்தில் சுமந்து வந்தேன் ஹலோ இந்த சூழ்நிலையில நான் உங்களை சுமந்து வந்தேன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சர்க்கல்கள் வரலாம் சில நேரத்தில் நான் கத்தரை நம்பி தானே இருந்தேன் நான் கத்தரை நம்பி தானே இந்த காரியத்தை செஞ்சேன் நான் கத்தரை நம்பி தானே இந்த இந்த காரியத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே என்னுடைய காரியங்கள் எல்லாமே ஃபெயிலியரா இருக்குத என் வாழ்க்கையில எல்லாமே ஒரு தோல்வியாக இருக்கிறது எனக்கு வருத்தத்தின் மேல வருத்தமாகத்தான் இருக்கிறது காரணம் எதற்காக நம்மை பழக்கப்படுத்தும்படியாக நம்மை பயிற்றுவிக்கும்படியாக ஒன்னு சொன்ன கடலின் மேல நடக்கும்படியாக ஆசைப்பட்டான் கடலின் மேலே நடந்து வரும்பொழுது அது அந்த கடலிலே சூழ்நிலைகளை கண்டு கடலிலே மூழ்கி போனான் எதற்காக மூழ்கி போனான் அவனுடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக கடல்ல மூழ்கி போனான் கத்தர் அவனை என்ன செய்தார் தூக்கி எடுத்தார் ஹலை லோயா ஆக நம்முடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தும்படியாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து சித்தம் வைத்திருக்கிறார் திட்டம் பண்ணி இருக்கிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க லோயா அமீன் ஆண்டவன் நம்மை நடத்துகிற பாதைகள் சில நேரத்தில் வித்தியாசமாக இருக்கலாம் சில நேரத்தில் நம்முடைய வசதிகளை நம்ம விட்டு எடுத்து போடலாம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சருக்கள்கள் ஏற்படலாம் இவைகளெல்லாம் எதற்காக நாம் நாம் இன்னமும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அதிகமான கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் நாம் நம்மை நடக்க பழக்கப்படுத்தும்படியாக பாருங்க பிள்ளைங்களை பாருங்க பிறந்த பிள்ளைங்களை பாருங்க பெற்றோர்கள் நீங்க எல்லாருமே வளர்த்துருப்பீங்க பிள்ளைங்களை பாருங்க அந்த பிள்ளைங்க கீழேயே விழாம அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்தா என்ன ஆகும் என் பிள்ளை கீழேயே தரையிலே போடக்கூடாது கீழேயே விழக்கூடாது அப்படின்னு எப்போதுமே கைகளிலேயே தூங்கி தூக்கிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் கையும் விளங்காது காலும் விளங்காது அப்படி ஒரு மூளையில கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கணும் போட்டிருக்க வேண்டியதான் அது திரும்ப திரும்ப எவ்வளவு அதிகமா கீழே விழுதோ கீழே விழுற அளவுக்கு தான் அந்த கை கால்லாம் என்ன செய்யும் திடன் ஆகும் அது ஸ்ட்ராங் ஆகும் அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு ஸ்டெப்ப வச்சிருக்கிறாரு முதல்ல அப்படி ஊர்ந்து போகணும் அப்புறம் அது அப்படி கை கால் அப்படி பிடித்து நடக்கணும் எழுந்து நடக்கும் பொழுது அது கீழே விழும் இது எல்லாம் எதற்காக அந்த பிள்ளை அது மறுபடியும் தானாக எழுந்து என்ன செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் ஹலை லோயா ஆண்டவர் அனுமதிக்கிற எதுவும் அது தீமைக்கு ஏதுவானது அல்லவே அல்ல ஹலைலோயா அன்று சொல்லுகிறார் நான் உங்களை கழுகுகளை போல செட்டைகளிலே கழுகு எப்படி செட்டைகளிலே தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறதோ அதே போல நான் உங்களை சுமக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறா ஹலை லோயா நம்மை உன்னதத்திற்கு ஏறி வர பண்ணும்படியாக நம்மை ஸ்தோத்திரம் நம்மை உயரத்திற்கு ஏறி வர பண்ணும்படியாக இன்னும் ஒரு மேன்மை உண்டு இன்னும் ஒரு மகிமையான ஒரு ஸ்தானம் உண்டு ஆமேன் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு மகிமையான ஒரு இடம் உண்டு ஹல்லே அது என்ன இடம் சொல்லுங்க யோ யோவான் சுவிசேஷம் கடைசி நம்ம வாசிச்சு நம்ம ஜோம் பண்ணிடுவோம் யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் சாரி பதினான்காவது அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க முதல்ல இருந்து வாசிங்க உங்கள் இருதயம் ஆமேன் ஹலை லோயா ஆறாவது வச்சனத்துல சொல்றாரு அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஹல்லை லோயா ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நமக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் சொல்றாரு உங்கள் இருப்பதாக விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு நமக்கு போராட்டங்கள் உண்டு நமக்கு வருத்தங்கள் உண்டு சஞ்சலங்கள் உண்டு ஆனால் இதற்கு நடுவிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான மகிமையான

போல சில நேரத்தில் சில பாடுகள் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல ஆமே ஸ்தோத்திரம் அப்படி நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நாம ஜோமனோமாக நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதான தேவ நம்மை கண்மலையின் மேலே நம்மை நிறுத்துகிறதான தேவன் ஹலை நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நமக்கு தீங்கு செய்கிறதான தேவன் அல்ல நம்முடைய தேவன் ஒருபோது நமக்கு தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல அவர் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கட்டளையிடுகிறார் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை கட்டளையிடுகிறார் தேவன் அனுமதிக்கிற எல்லாமே அது நன்மைக்கு ஏதுவானது என்பதை உணர்ந்தவங்க இந்த காலை நேரத்திலையும் அவன் கத்தரை துதிங்க கத்தரை ஆராதிங்க ஹாலை லோயா இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்த

உயர்ந்த கொண்டு வந்து நிறுத்தும்படியாக எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக நிறுத்தும்படியாக யோசிப்பை குறித்து திட்டம் பண்ணியிருக்கிறதான தேவன் முதலாவது குடும்பத்தை விட்டு பிரித்தெடுத்தார் அவனுடைய வசதியான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றினார் அவனை வித்தியாசமான பாதைகளிலே கடக்க செய்தார் யோசிப்புக்கு தெரிந்தது என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு லோயா எகிப்து தேசத்துல அதிபதியாக உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையில தாமே தன்னுடைய குடும்பத்தை யோசேப்பு போசிக்கிறான் தன்னுடைய குடும்பம் முழுமைக்கும் யோசிப்பு ஒருவன் போதுமானவனாக இருக்கிறான் ஹலோ உயரத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தேவன் நம்மை நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் நான் சொல்றேன் இங்க வாழ்க்கையிலும் உங்க எல்லாருடைய குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு மறுபடியும் ஒரு வார்த்தை தான் நினைவுக்கு வருகிறது பெத்தலைக்கு நீ சிறியது அல்ல இது ஒருவேளை சாதாரணமான ஒரு சின்ன கூட்டமாக இருக்கலாம் ஆனால் தேவன் பார்க்கிறது அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல இங்க ஒரு விசேஷம் உண்டு இங்கே ஒரு ஸ்பெஷல் உண்டு நமக்கு ஆள் பலமோ பணபலமோ வேற எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கலாம் ஆனால் கத்த நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் கத்த நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் அவர் நமக்கு துருகமா இருக்கிறார் அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் ஹாலை லூயா ஹாலை லோயா ஹாலை லோயா ஹாலை லோயா ஓ துதிக்கிறோ நன்றி தகப்பனே ஹாலை லோயா